தமிழ் முருகன் மேற்றிமணி சார்பாக அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் மனம் போல மாங்கல்ய அமையணும்னு சொல்லுவாங்க அதுபோல் நம்ம சேனலில் பதிவிடக்கூடிய இலவச வரன்களை பயன்படுத்தி உங்களுக்கு நல்வாழ்க்கை அமைத்து கொள்ள நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம் நம்ம சேனலில் பதிவிடக்கூடிய அனைத்து வரன்களுமே பெண் வீட்டாருடைய முழு சம்மதத்தோடு தான் பதிவிடுறோம் எனவே இந்த வீடியோவில் வர வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட முகவரி அனுப்பி உங்கள் வாழ்க்கை துணை வரனை வந்துட்டு தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரன்களை பத்தி பார்ப்போம் இன்னைக்கு நம்ம முதலாவதா பார்க்கக்கூடிய மணமகளுடைய பேர் வந்துட்டு கீர்த்தனா இவங்களுக்கு வயது வந்துட்டு இருபத்தி ஒம்பது வயது தான் ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் முத்துராஜா உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு விரிச்சக ராசி அனுசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஏ இங்கிலீஷ் வரைக்கும் படித்து முடிச்சிட்டு ஒரு ப்ரைவேட் கடையில் வந்துட்டு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுடைய மாத ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறதா இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு படித்து முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ ரீசெண்டாக தான் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் திருமணம் ஆனதாக சொல்லியிருக்கிறாங்க ஆனால் ஒரு மாசத்துலயே தன்னுடைய கணவர் கூட பிடிக்காமலேயும் அவங்களுடைய கணவர் வந்துட்டு குடி பழக்கத்துக்கு அடிமையாகி அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தெரியாம வேற ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு தொடர்பில் இருந்துகிட்டு சரியா வீட்டுக்கே வராமல் சரியான ஒரு இல்லற வாழ்க்கையிலையும் இல்லாததுனால இந்த மணமகள் வந்துட்டு தன்னுடைய கணவர் கூட இவங்க இவங்க அம்மா வீட்டுக்கே வாழப்பிடிக்காம இந்த மணமகளுடைய சொந்த வீடு இவங்களுக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க இப்போதைக்கு தேனியில் இருக்கக்கூடிய பெரிய குளம் பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க தனக்கு வாழ்க்கை கொடுக்க போகிறவர் வந்துட்டு எந்த ஊராக இருந்தாலும் பரவாயில்ல எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு குழந்தையில் அதனால குழந்த தேவைக்காகவும் தன்னுடைய பாதுகாப்புக்காகவும் கடைசி வரைக்கும் கண்டிப்பாக ஒரு ஆண் தேவை அப்படிங்கிறதுனால இவங்க இன்னைக்கு வந்துட்டு மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க பண்ணிக்க போகிறவருக்கு வந்துட்டு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து ஆயிருந்தாலும் பரவாயில்ல ஆனால் குழந்தை வந்துட்டு கம்பல்சரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இந்த ஒரு சின்ன வயசுலேயே முதல் திருமணத்திலேயே இந்த அளவுக்கு பிரச்சனையை வந்துட்டு சந்தித்து வந்ததுனால எனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு ஏழை மணமகனாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் தன்னை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு தான் கூட எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லாமல் தான் கூட ரொம்பவே சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு நல்ல கணவர் தான் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க இன்றைக்கி தனி வீட்டில் தனி மேலே வசிக்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு வந்துட்டு தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு ஏதாச்சும் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணாக்க அதுக்கு பண உதவி வந்துட்டு முழுக்க முழுக்க பெண் வீட்டார் சைட்லேருந்து அரேஞ்ச் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்கள் வந்துட்டு ரொம்பவே ரெக்குவஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க ஃபோட்டோ மற்றும் ஃபோன் நம்பர் எல்லா டீட்டெயிலுமே கொடுக்க சொல்லியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்கிரீனில் தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பரை அனுக்கலாம்